எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பயண கட்டுப்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு. கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்கள் அதிகமாக இனம் காணப்படுவார்களேயானால் மாகாணங்களுக்கு இடையில் பயண தடை விதிக்க நேரும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மக்கள் மிக அவதானமாக செயல்படாவிட்டால் கொரோனா வைரஸ் நாடு முழுவதும் பரவும் எச்சரிக்கை சூழ்நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட கிராம சேவை உத்தியோகத்தர்கள் பிரிவு தனிமைப்படுத்தலுக்காக முடக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்று வரை நடலாவிய இறுதியில் 14 மாவட்டங்களில் 6 போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட 98 கிராம சேவை உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பயண தடை விதித்தது பிலிப்பைன்ஸ். கோவிட் தொற்று மிக வேகமாக பரவி வரும் நிலையில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் நுழைவதற்கு பிலிப்பைன்ஸ் தடை விதித்துள்ளது. அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மே 7 முதல் 14 வரை குறித்த நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் நாட்டுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நாடுகளுக்கு சென்ற பயணிகள் 7 முன்னர் நாடு திரும்பினால் நாட்டுக்கு நுழைவதற்கு தடை விதிக்கப்படாது. எனினும் அவர்கள் 14 தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய தடைகள் மற்றும் நடைமுறைகள் பொதுவாக வரும் பயணிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆளுநர்கள் சபை தலைவராக மஹிந்த ராஜபக்ச தெரிவு. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநர்கள் சபையின் தலைவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நிதியமைச்சர் என்ற வகையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அதன் ஆளுநர்களில் ஒருவராக அங்கம் வகிக்கின்றார். அந்த வகையில் நேற்று பிற்பகல் காணொலி தொழில்நுட்பம் மூலம் இடம்பெற்ற குறித்த ஆளுநர்கள் சபையின் 54 கூட்டத்தில் 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கான தலைவராக பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்ச தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குறித்த கூட்டம் ஜோர்ஜியாவின் திபிலிசி நகரில் இடம்பெற திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது நிலவும் COVID-19 பரவநிலை காரணமாக காணொலி தொழில்நுட்பத்தில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தகுந்த நேரத்தில் பாடம் புகட்டுவோம். அரசை சாடினார் முறுத்தொட்டுவி ஆனந்த தேரர். இலங்கையில் ஆட்சி மாற்றம் மற்றும் ஆட்சியாளர்களை மாற்றுகின்ற நடவடிக்கை தகுந்த நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என கோட்டாபிக மகிந்த தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தை அமைக்க பெரிதும் பாடுபட்ட முன்னணி பௌத்த தேரரான முறுத்தொட்டுவி ஆனந்த தேரர் எச்சரித்துள்ளார். கொழும்பு நாரகன்பட்டி அபயராம விகாரையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட முறுத்தொட்டுவி ஆனந்த தேரர் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மிகவும் பலவீனத்துடன் காணப்படுவதாக கவலை வெளியிட்டுள்ளார். 1960 வந்த சுகாதார அமைச்சுகளில் தற்போது உள்ள நிர்வாகத்தை போன்ற பலவீனமான நிர்வாகம் இதுவரை இருக்கவில்லை. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமே இன்று சுகாதார அமைச்சையும் அரசாங்கத்தையும் ஆட்சி செய்கின்றது. அதனாலேயே இன்று நாட்டிலும் கொரோனா தொற்று உக்கிரமடைந்திருக்கின்றது. எங்களது கேள்விகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னிகாராட்சி செவிமடுப்பதில்லை. அரச தலைவர் கோட்டாபிய ராஜபக்சவின் கைகளில் வாழ்ந்திருந்தாலும் அது தற்போது துருப்பிடித்திருக்கின்றது. அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சரின் பலவீன நிலைமையை நாங்கள் மிகவும் பொறுமையுடன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா தொற்று கட்டுப்படுத்தும் வரை நாங்கள் பொறுமையுடன் இருக்கின்றோம். ஒருதலை பட்ச தீர்மானங்களை அமைச்சரும் சுகாதார அமைச்சும் தொடர்ந்தும் எடுத்து வந்தால் நாடளாவிய ரீதியிலான போராட்டங்களையும் நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அரசாங்கத்தை கவிழ்த்தல் மற்றும் புதிய அரசாங்கத்தை நியமித்தல் என்கின்ற பொறுப்புகள் மக்களிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அந்த செயல்பாடுகள் தகுந்த நேரத்தில் இடம்பெறும் என்பதனையும் தெரிவிக்க விரும்புகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரிசார்ட் பதவியின் விவகாரம். அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு பதிலடி கொடுத்த சுமந்திரன். நிர்வாக தடுப்பு உத்தரவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வர முடியாது என ஒரு அமைச்சர் இந்த அவையில் முதல் முறையாக கூறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட விசாரணை செய்யப்படும் எந்தவொரு உறுப்பினரும் அது தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை நாடாளுமன்றத்துக்கு அழைக்கப்படக்கூடாதென்றும் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருந்தார். அமைச்சரின் இந்த கருத்து தொடர்பில் நாடாளுமன்றில் பேசிய எம்.ஏ. சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக தடுப்பு உத்தரவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வர முடியாது என்று ஒரு அமைச்சர் இந்த அவையில் முதல் முறையாக கூறியுள்ளார். இந்த சபையின் வரலாற்றில் இது ஒருபோதும் நடந்ததில்லை. இதுவரை எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் குறைந்தபட்சம் நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக தீர்ப்பளிக்க முன் அவரது ஆசனத்தை இழந்ததில்லை. அமைச்சர் சொல்வது ஒரு சட்டவிதியாக அமையுமாயின் 3 யாராவது நிர்வாக ரீதியாக சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு அவரது நாடாளுமன்ற இடத்தை இழக்க முடியும்.
இவ்வாறான ஒரு சட்டவிதியை ஏற்றுக்கொள்ள முடியாத பிரதமரும் ஜனாதிபதியும் என்னுடன் உடன்படுகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். அவ்வாறாயின் அவர்கள் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இல்லையெனில் அரசினை எதிர்க்கும் எந்தவொரு அரசியல்வாதியையும் கைது செய்து நிர்வாக ரீதியாக தடுத்து வைக்கப்பட்டார். நீதிமன்றம் குற்றவாளியாக தீர்ப்பிடாமலேயே அவரது நாடாளுமன்ற ஆசனத்தை இழக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்கான அதிதீவிர சிகிச்சை பிரிவை யாழில் விஸ்தரிக்குமாறு டக்ளஸ் வலியுறுத்து. கோவிட் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அதிதீவிர சிகிச்சை பிரிவை யாழில் விஸ்தரிக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கோவிட் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலையாக இருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையில் கோவிட் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அதிதீவிர சிகிச்சை கட்டில்கள் 4 மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவிட் தாக்கம் அதிகரிக்குமாயின் அதனை எதிர்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 20 அதிதீவிர சிகிச்சை கட்டில்களும் அவற்றுக்கான உபகரணங்களும் உடனடியாக தேவைப்படுவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கடற்றொழில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதேபோன்று யாழ் போதனா வைத்தியசாலையின் செயல்பாடுகளுக்கு பொருத்தமான உற்பத்தி திறனுடைய ஒட்சிசன் பிறப்பாக்கி ஒன்றையும் பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ள குறித்த வைத்தியசாலை பணிப்பாளர் தற்போது காணப்படுகின்ற ஒட்சிசன் பிறப்பாக்கி வைத்தியசாலைக்கு தேவையான ஒட்சிசனை உற்பத்தி செய்வதற்கு போதுமானதல்ல என்பதுடன் கடந்த 5 வருடங்களாக தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றமையினால் உற்பத்தி திறனும் குறைவடைந்துள்ளது. இதன் காரணமாக வைத்தியசாலைக்கு தேவையான மேலதிக ஒட்சிசன் தற்போது தெல்லிப்பள்ளி மற்றும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைகளில் இருந்தே பெற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதனையும் சுட்டிக்காட்டியிருந்தார். குறித்த விடயங்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னிகாராஜுடன் கலந்துரையாடியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். கடற்றொழில் அமைச்சரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட சுகாதார அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளுக்கு அறிவுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள பிரதேச செயலகங்கள். கிழக்கு மாகாணத்தில் கோவிட் தொற்று காரணமாக 3 பிரதேச செயலகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. களுவாஞ்சிக்குடி, திருகோணமலை பட்டினம், மூதூர் பிரதேச செயலகங்கள் ஆகியன மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மண்முனை தென் அறிவில் பற்றி களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக ஊழியர்கள் 12 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதனை அடுத்து பொதுமக்களுக்கான சேவைகள் அனைத்தும் 5 தேதி முதல் சுகாதார பிரிவினரின் ஆலோசனைக்கு அமைவாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் சிவபிரியா வெல்வரத்தினம் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் பிரதேச செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் எமது பிரதேச செயலகத்தில் ஒரு பிரிவில் கடமையாற்றும் சில ஊழியர்கள் காய்ச்சல் காரணமாக விடுமுறையில் இருந்தனர். அவர்கள் தாமாகவே சென்ற PCR பரிசோதனையை மேற்கொண்டனர். அவர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து அப்பிரிவில் கடமையாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் எவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுகாதார நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து ஊழியர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 60 ஊழியர்களுக்கு பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதில் 12 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மீதி ஊழியர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அதன் முடிவினை அடுத்து சுகாதாரத்துறையினரின் ஆலோசனையை பெற்று பிரதேச செயலக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என பிரதேச செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் திருகோணமலையில் ஏற்பட்டுள்ள கோவிட் அதிகரிப்பு காரணமாக திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரிவும் மற்றும் மூதூர் பிரதேச செயலகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரிவு செயலக பிரதேச செயலாளர் போ தனீஸ்வரன் மற்றும் நிர்வாக அதிகாரியும் கோவிட் தொற்றுக்குள்ளான நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பொதுமக்களின் நடமாட்டத்தை குறைக்கும் வகையில் செயலகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதுபற்றி மூதூர் பிரதேச செயலாளர் MBM முபாரக் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் தற்போது மீண்டும் அதிகரித்து வரும் கோவிட் வைரசின் 3 அலை காரணமாக நாளாந்தம் 1500 மேற்பட்டோர் புதிதாக தொற்றுக்குள்ளாகி வருகின்றனர். நமது திருகோணமலை மாவட்டத்திலும் நாளன்றுக்கு 50 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்படுகின்றனர். அதுபோல் இதுவரை 14 பேர் மரணித்துள்ளனர். மூதூரிலும் 2 மரணங்கள் நிகழ்ந்திருப்பதோடு புதிய தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. எனவே மிகவும் அபாயம் நிறைந்த இக்காலகட்டத்தில் நமது பிரதேசத்திலிருந்து கொடிய கோவிட் வைரசின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட அரசாங்க அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக மூதூர் பிரதேச செயலகம் பின்வரும் தீர்மானத்தை எடுத்துள்ளது. இந்த தீர்மானத்திற்கு பொதுமக்களாகிய அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு கண்டிப்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்று முதல் மூதூர் பிரதேச செயலகத்தில் பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகின்றது. எனவே பிரதேச செயலகத்திற்கு சேவைகளை நாடி வருவதை முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மிக அவசியமான தேவைகளை நிறைவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் உள்ளவர்கள் தங்களது கிராம உத்தியோகத்தை அணுகி குறித்த சேவையை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.